Hello friends, welcome to my channel Mr. Mrs. Kathukotti. பொள்ளாச்சி பக்கத்தில் இருக்கிற தேவனாம்பாளையம் மாரியம்மன் கோவில் திருவிழா சூப்பராக நடந்து முடிஞ்சிருக்குங்க. ஏப்ரல் 18ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை பார்த்திங்கன்னா நோம்பி சாட்னாங்க. அதே நாள் பார்த்திங்கன்னா கம்பம் வெட்டி கங்கையில் விடுதல் நிகழ்ச்சி வந்து நடைபெற்றுச்சு. அடுத்த வாரம் 25ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை பார்த்திங்கன்னா கம்பம் நடுதல் நிகழ்ச்சி வந்து நடைபெற்றுச்சுங்க. கம்பம் நட்டினதுலேருந்தே ஊரே திருவிழா கோலமாக தான் இருந்துச்சு. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது பார்த்தீங்கன்னா 2ஆம் நாள் தேர், முதல் நாள் தேர் எல்லாமே முன்னாடி நடந்த எல்லா விஷயங்களையும் நான் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். 2ஆம் நாள் தேர் பார்த்தீங்கன்னா சூப்பராக வடம் பிடிச்சு எல்லாமே இழுத்துட்ருக்காங்க. ரொம்பவும் அருமையாகவே இந்த தேர் திருவிழா நடைபெற்றுச்சுங்க. இவங்க பார்த்தீங்கன்னா தேர்க்குள்ளே இருக்கிற மாரியம்மன், இவங்க கோவிலில் இருக்கிற மாரியம்மன் சிலைங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக சிரித்த முகமாக இருக்காங்க. இந்த தேர் திருவிழா பார்த்திங்கன்னா 13-14 வருஷங்களுக்கு அப்புறம் வந்து நடைபெறுது. நீங்கள் ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருந்த கும்பாபிஷேக வீடியோவெல்லாம் பார்த்துருப்பீங்க, இல்லைனா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குற போய் செக் பண்ணி பாருங்கள். 2 வருஷத்துக்கு முன்னாடி தாங்க கும்பாபிஷேகம் நடந்துச்சு. அதுக்கப்புறம் போன வருஷம் ஆண்டு விழாவும் இந்த வருஷம் இந்த திருவிழாவும் வந்து நடக்குது. இவ்வளோ பெரிய தேரை கரெக்டாக இழுத்து கொண்டு போய் நம்ம நிலையில் சேர்த்துறது வந்து ரொம்ப சாதாரணமான விஷயம் கிடையாதுங்க. தேர்கால்களை சுற்றியும் பார்த்திங்கன்னா 15-20 பேர் வரைக்கும் அந்த தேர்கால்களுக்கு அடியில் கட்டை போடுறத வந்து பண்ணிகிட்ருப்பாங்க. உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் இந்த மாதிரி போட்டு நிறுத்ததாங்க வேணும். இறக்கத்துலலாம் போகும்போது தேர் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகும். அந்த டைமில் வந்து நீங்கள் இந்த மாதிரி கட்டை போட்டு போட்டு விடுவாங்க. பெண்களெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே சந்தோஷமாக இந்த திருவிழாவை கொண்டாடினாங்க. ஏன்னா இவ்வளோ வருஷம் கழித்து ஒரு திருவிழா நடக்குதுங்கிறது எல்லாத்துலேயும் ரொம்ப சந்தோஷமான விஷயம். நல்லா வாத்தியத்துக்கேற்ற மாதிரி டான்ஸ் ஆடி என்ஜாய் பண்ணிட்டுருந்தாங்க. ஆண்களும் பார்த்திங்கன்னா ரொம்பவே என்ஜாய் பண்ணாங்கன்னு தான் சொல்லலாம். சின்ன வயசு குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சந்தோஷமாக இருந்தது தான் இந்த திருவிழா. அடுத்தது பார்த்திங்கன்னா 108 திவ்ய விளக்குகள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு பந்தம் வந்து எல்லாருமே பிடிச்சிருந்தாங்க. 108 பேர் அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க கோவிலேருந்து. அதுவும் ரொம்ப பார்க்க அழகாக இருந்துச்சு. தேர் வந்து நிலைக்கு வந்தாச்சுங்க. தேர் நிலையில் நின்னதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சூப்பராக வான வேடிக்கை வந்து நடந்துட்டுச்சுங்க. தேர் வடம் பிடிச்சி முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 8 மணிக்கு சூப்பராக ஒரு ஹரீஸ்வரம் இசை நிகழ்ச்சி வந்து நடைபெற்றுச்சு. இதில் பார்த்திங்கன்னா விஜய் டிவி ஃபேமஸான பிரதீப் வந்து பங்கேற்றிருந்தாங்க. அப்புறம் சோனியா, மகாலிங்கம் இவங்கெல்லாம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க.
கிராமிய பாடல்கள்லேருந்து இப்போ வந்த ரீசெண்டாக வந்த சாங்ஸ் வரைக்கும் எல்லாமே பாடினாங்க. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. பசங்கள்லாம் பார்த்திங்கன்னா தனியாக வந்து ஆரம்பிச்சிருந்தாங்க, நல்ல ஒரு ஃப்ரீடமாக இருந்தது. அப்புறம் பார்த்திங்கன்னா மக்கள் எல்லாம் அமைதியாக சேர்களில் வந்து ரொம்பவே ரசித்து என்ஜாய் பண்ணாங்க. இரண்டாம் நாள் பேர் வந்து இந்த மாதிரி சூப்பராக போயிட்டுருக்க குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா நல்லா நிறைய தூரிகளெல்லாம் வந்திருந்தது, அதிலெல்லாம் என்ஜாய் பண்ணி விளையாடிட்டு இருந்தாங்க. இதை பார்த்திங்கன்னா ட்ராம்ப்ளின் பிளே இதிலெல்லாம் ரொம்பவே குட்டி என்ஜாய் பண்ணாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பெரிய பலூன் அதிலையும் எல்லோரும் என்ஜாய் பண்ணாங்க. ஒரு 11:30 அந்த மாதிரி டைம் வரைக்குமே வந்து இந்த மாதிரி இசை நிகழ்ச்சிகள் நடைபெற்றுட்டு இருந்துச்சு. முதல் நாள் தேரணிக்கு பார்த்திங்கன்னா செந்தில் அண்ட் ராஜலட்சுமி டீம் வந்து வந்திருந்தாங்க. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க ஒவ்வொரு ப்ரோக்ராமும். அதையும் நான் கூடிய சீக்கிரம் அப்லோட் பண்ணுறேன், பாருங்கள். வித்தியாச வித்தியாசமான நடன நிகழ்ச்சிகள் வந்து அதில் இடம்பெற்றிருந்தது. நிச்சயமாக உங்களுக்கு அது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். புதன்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் நாளும் வித்தியாச வித்தியாசமான நிகழ்ச்சிகள் வந்து இடம்பெற்று இருந்துச்சுன்னா எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இனி வரப்போகிற வீடியோக்களில் எல்லாத்தையும் கூட ஷேர் பண்ணுறேன், நிச்சயமாக பாருங்கள். கிராமத்தில் திருவிழாவுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து எந்தெந்த மாதிரியான நிகழ்ச்சிகளெல்லாம் நடைபெறுது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நான் கூட ஷேர் பண்ணுறேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம மிஸ்டர் மிஸ்ஸஸ் கற்றுக் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.